மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் சர்க்கரை பொருட்கள் விவகாரங்கள் தொடர்பாக அத்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சர்க்கரை உற்பத்தி கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகை எத்தனால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது அப்போது கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை உரிய நேரத்தில் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அறிவுறுத்தினார் நடப்பாண்டில் இரண்டு கோடியே எழுபது லட்சம் டன் அளவுக்கு சர்க்கரை உற்பத்தி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் அத்துடன் நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை இருப்பு வைப்பது தொடர்பாகவும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் சர்க்கரை ஆலைகள் சுமார் அறுபது லட்சம் மெட்ரிக் டன் அளவிலான சர்க்கரையை ஏற்றுமதி செய்வதற்கான செலவினங்களுக்காக ஒரு மெட்ரிக் டன்னுக்கு பத்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதன் மூலம் மத்திய அரசு ஆறாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார் கரும்பு விவசாயிகளுக்கான எழுபத்தி இரண்டாயிரத்து அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் அப்பொழுது குறிப்பிட்டார்